மாமலா லீகல் ஹைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஒரு கோர்ட் டிராமா கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சட்டப்படி சட்டப்படினு சொல்லுவாங்கல்ல அந்த சட்டப்படி தான் இந்த டிவி சீரிஸோட பேரு டெல்லியில பத்பர்கஞ்சுங்கிற டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட நீதிமன்றத்தை நமக்கு காட்டுறாங்க குரங்குகள் அங்க இங்கேயும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கோர்ட்ல சாட்சி குண்டு வேணும்னு சொல்லி ஜட்ஜையா உத்தரவு போட கூண்ட தூக்கிட்டு வந்து செட்டில் பண்றாங்க இங்க ஒருத்தர அஞ்சு பேர் சேர்ந்து வலிப்பறி பண்ணிட்டாங்க ஐபிசி த்ரீ நைன்டி செக்ஷனை போட்டுருக்காங்க வலிப்பறி கொள்ளை முயற்சி அப்படின்னு போட்டு அஞ்சு பேரும் ஜெயிலுக்கு போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு வாதம் எடுக்கிறார் இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுக்கு இவர் தான் பிரசிடென்ட் தலைவர் பார் கவுன்சில் தலைவர் அடுத்து டெல்லியில நடக்க போற பார் கவுன்சில் போட்டியில தேர்தலில் இவர் போட்டிக்கிட்டு டெல்லி பார் கவுன்சிலுக்கே தலைவராகணும்னு பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு இவர் இங்க என்ன வாதாடுறாருன்னா ரொம்ப சிம்பிள்

பண்ணனும் எஃப் ஐ போடனுமா இங்க மோசடி நடந்திருக்கு ஐ செக்ஷன் முன்னூத்தி தொண்ணூறுல போலீஸ்காரங்க எஃப் ஐ ஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க செக்ஷன் மாத்தி பைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு வக்கீலு அந்த குறைபாடை கண்டுபிடிச்சு ஜட்ஜைய கிட்ட சொல்ல அவ்வளவு ஜட்ஜையாவும் செக்ஷனை மாத்தி குத்திட்டீங்களா உங்க எல்லாருக்கும் நீ யாவது ஒழுங்கா எஃப்ஐஆர் பண்ணுங்கப்பா அப்படின்னு போலீஸ்காரனை திட்டிட்டு கேஸா முடிச்சு விட்டாரு போலீஸ்காரனோ தரப்பு வக்கீலோ அவங்க பண்ற தப்புக்கு கூட குற்றவாளிகள் ரொம்ப ஈஸியா பெயில் கிடைச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டையை ரொம்ப சரியா பயன்படுத்த அண்ணா அண்ணன் இவர்கிட்ட லா அண்ட் ஆர்டர்னு ரெண்டு பேர் பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுவாரு சிசிய பிள்ளைகளா வரானுங்க எடுபடி தான் பாத்துட்டு இருப்பாங்க எடுபடி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு தன் தாத்தா மாதிரி தன் பாட்டி மாதிரி ஏலபாடுகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இங்க ஒருத்தி இந்த கோர்ட்ல வாதாட போறதா வந்து நிக்கிறா ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் கோர்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் போல எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு அப்படி ஒருத்தர் இங்க இருக்கிற ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இங்க வந்து ஏமா வேலை பாக்கணும்லாம் கேட்டு பாப்பான் என் தாத்தா மாதிரி நானு எடுத்ததும் சேம்பர்ல போய் உட்காரன்னு விரும்பல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கத்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு தனி ஆபீஸ வாங்கி செட்டில் ஆகணும் சொந்த உழைப்புல நிக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கு இந்த அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் ஒரு கேஸ் எடுத்துட்டு வரா எல்லா பிரச்சனை கேட்டா கல்யாணம் ஆகி அன்னைக்கு ராத்திரி பொண்டாட்டி வெக்கப்படவே இல்லையா அதனால எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு வந்து நிக்கிறேன் கோர்ட்டோட வாசல்லையே பெஞ்ச் போட்டு உக்காந்துருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வக்கீல்களுக்குன்னு ஒரு தனி அறை கோர்ட்ல இருக்கும் அந்த தனி அறை வேணும்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்லாம் காசு கட்டினாதான் அந்த தனி அறை கிடைக்கும் அதனாலயே இப்படி வெளியில கிடைக்கிற இடத்துல பெஞ்ச் போட்டு உட்காந்துருப்பாங்க எல்லா பேரும் அக்கா அக்கான்னு ஒரு வக்கீல் அம்மாவை கூப்பிடுறாங்க இந்த வக்கீல கதாது மேட்டர்லாம் கேள்விப்பட்டு மீதி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா கிட்ட வந்தா கேஸ பக்காவா முடிச்சு கொடுப்பாங்க வாரத்தை உனக்கு கன்ஃபார்மா கிடைச்சிடும் எவ்வளவு பேருக்கு வாரத்தை வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த மாவம் வாழைப்பழத்தை வாயில வச்சிருக்கிறாப்புல அவ்வளவு அழகா வழுக்க வழுக்க பேசிட்டு இருக்குது சரி கேஸ் எடுத்து நடத்துவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த அம்மா இவனை கொண்டு போய் வேற ஒரு வக்கீல் முன்னாடி உட்கார வைக்கிறது இந்த வக்கீலுக்குன்னு ஒரு தனி அற உண்டு இவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசி இவரும் கேச சிறப்பா நடத்தி கொடுப்பாரு நமக்கு தெரிஞ்சவரோட புள்ள சார் பாத்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாங்க அம்மா இங்க நம்ம ஹீரோ சேம்பர்ல பிரசிடன்டோட சேம்பர்ல சூப்பரா வாதாரணப்பான்னு ஒரு சிங்கு தன் நண்பன ஹீரோவை அநியாயத்துக்கு புகுந்து தள்ளிட்டே இருப்பாரு அவனுக்கு பின்னாடி சிங்குக்கு பின்னாடி இன்னொரு வயசானவர் இருப்பாரு இவரால எந்திரிக்க முடியாது படம் முழுக்க தான் இருப்பாப்ல ஊனி நிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான் அவருக்கு நல்ல மனுஷன் வக்கீல் ஆகுறதுக்கு ஒரு ஜென்மம் தேவைப்படுமா வாழ்நாள் முழுக்க தேவைப்படுமா அவ்வளவும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் ஏதோ அவ்ளோல பேசிட்டு இருப்பாரு நாம பய அடுத்து டெல்லியில நடக்க போற பார் கவுன்சில்ல தேர்தலில் போட்டி போடணும் அதுக்கு சிபாரிசு பண்ணி யாராவது கையெழுத்துப்பட்டா நல்லா இருக்கும் யாருகிட்ட கழுத்து வாங்கலான்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஆளு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல நினைக்கிறேன் வாதார கூடிய ஒரு பெரிய இருக்கிறாரு அவரோட சிபாரிசு கடிதம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் அந்த நல்லவர் நம்ம ஹீரோ கூடயே உட்காந்துருப்பாரு ஒரு வயசானவரு அவரு அக்காவை பாத்து எப்போ உன் கேச நீயே வாதாட போற இந்த மாதிரி ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் போய் இன்னொரு ஆள் கிட்ட கேச புடிச்சு கொடுக்கறதை விட்டுவிட்டு கோர்ட்டுக்குள்ள போய் வாதாடுன்னு வர்றாரு போப்பா வெளியில பெஞ்சில் உக்காந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆட்கள் நான் வாதாடுறப்பா கேச கொடுப்பான்னு கேட்டா ரெண்டாயிரம் ரூபா தான் வெளியில இருக்கிறவங்க தராங்க இதே இது மாதிரி தனி ரூம் இருக்கிற இடத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தா அவரு ரெண்டு லட்சம் கேட்டாலும் கொடுக்குறாங்க இருக்கிற இடத்த பொறுத்து ரேட்டு எப்படி மாறுதுன்னு பாருங்க கேச புடிச்சு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க அதுக்குள்ள இந்த பக்கம் கேஸ ரெஃபர் பண்ணி விடுச்சுல்ல அந்த ஆள் வந்து இந்தாமா உன் கமிஷனு ரெண்டாயிரம் கொடுக்குறாரு என்ன சார் ரெண்டாயிரம் தான் கொடுக்குறீங்க ரெண்டு லட்ச ரூபா கேஸு சார் இருபதாயிரமாவது கொடுங்க சார் அப்படின்னு கேட்க அட போமா ஏதோ தெரிஞ்ச பையன் சொன்னதுனால நானே இருபதாயிரத்துக்கு தான் வாதாடுறேன் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்லங்க இப்பயும் இவளுக்கு ஒரே கஷ்டமா போகுது இவளுக்கு எப்படியாவது ஒரு தனி அறையில ஏசிக்கு முன்னாடி உட்காந்து வேலை பார்க்கணும்னு ஆசை அதுக்கு குடுப்பணும் இல்லாம போகுது இந்த பக்கம் ஒரு வரி பெரிய வக்கீல் கிட்ட சிபாரிசு வாங்கணும்னு சொல்லி போனாங்கல்ல அந்த வக்கீல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவாப்பில்லையான் கூட ஒரு பட்டாளமே வருது ஹாய் சோலை வந்தா பின்னாடி வரவே ஹாய் சொல்லிட்டு கிட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் சிபாரிசு கிட்ட வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இவருக்கு தன்னோட பேரென்ன ஊர தான் யாருங்கிறத தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சிபாரிசு கிட்டதும் கேட்டால் நல்லா இருக்குமே யோசிக்கிறான் அதே சமயம் இந்த பக்கம் தாத்தா பெரியாளு அப்பன் பெரியாளுங்கிறதுனால சாம்பருக்கு ஐம்பது லட்சம் காசு கட்டணும் வேண்டாம்னு சொல்லிடுறான் நான் மத்தவங்க மாதிரி வெளியே உட்காந்துக்கிறேன்னு நம்ம அக்காவுக்கு பக்கத்திலேயே டேபிள போட்டு உட்கார வைப்பாங்க கேஸை நான் பிடிச்சி கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கினேன்னா எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்துடணும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்னங்க இதெல்லாம் சட்டப்படி தப்புங்க அப்படின்னு இந்த அம்மா பேசும் இன்னும் ரொம்ப ரூல்ஸ் பேசுறா இவள இந்த இடத்துல வைக்க முடியாது பெஞ்சை தூக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு அக்கா விரட்டி விட்டுறா பாத்தா பார்க்கிங் ஏரியால போய் போட்டு போட்டு உட்கார வச்சிட்டாங்க அந்த அந்த பக்கம் லா அண்ட் ஆர்டர் நல்லா திட்டு வாங்குறாங்க பெரிய புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ரிலீஸ் இவரோட பேர் அதுக்கப்புறம் சிபாரிசு கிருத வாங்குறதுக்கு ஏகப்பட்ட எழுத்து பத்தாதுன்னு யோசிக்கிறார் இவரே கவர்மெண்ட் படிச்ச வக்கீலானவர் அதனால இவருக்கு இங்கிலீஷ் சரியா வராது அந்த பக்கம் யூனிவர்சிட்டில படிச்ச ஓடியாரா சார் இதெல்லாம் நல்லாவே இல்ல சார் பார்க்கிங் ஏரியால போய் என்ன உட்கார வச்சிருக்காங்க சார் மித்த வக்கீல்கள் பக்கத்துல கூட ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கல சார் அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வருது ஆனால் எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேசுது புள்ள அநியாயத்துக்கு இங்கிலீஷ் பேசுதே இவகிட்ட அந்த வேலைய கொடுக்கலாமேனு யோசிக்கிறார் நீங்கள் பரமா நீ படிச்சுட்டு வந்த அப்படிங்கிறதுனாலேயே உனக்கு எல்லாம் தெரியும் எப்படி எங்களால் யோசிக்க முடியும் அனுபவமும் இல்லை ஒரு வேலை பண்ணலாம் நான் ஒரு ஆர்டிக்கல் தலைப்பு கொடுக்குறேன் இந்த தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் எழுதி எனக்கு கொடு எவ்வளவு ஒர்க் பண்ணி எழுதுறேன்னு பார்ப்போம் ஒருத்தா எழுதுறேன்னா அக்கா பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு டீல் பேசுறாரு இந்தமாவும் சரின்னு அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி படிச்சு லைப்ரரியில உட்காந்து சூப்பரா ஒரு ஆர்டிகலா எழுதிருச்சு வாங்கி படிச்சு பிடிச்சு போச்சு இவர் பேர் போட்டு ரிலீஸ் அந்த அந்த பக்கம் கட்டுரை எழுதி பொண்ணுக்கு அக்கா மறுபடியும் டேபிள் சேர் போட்டாச்சு ஆனா பேப்பர்ல இவ எழுதி கொடுத்த அந்த ஆர்டிக்கலுக்கு பதிலா நம்ம ஹீரோ அவனோட பேரை போட்டுக்கிட்டான்னு இவளுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனா இதுதான் உலகம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு முறையில வகையில லாபம் கிடைச்சா மட்டும்தான் தான் எல்லாரும் ஏதாவது செய்வாங்க உனக்கு இப்ப பெஞ்சு கிடைச்சிருச்சு சீட்டு கிடைச்சிருச்சு இருக்கு சிபாரிசு கிடைக்கணும் அதுக்காக அதெல்லாம் நடக்குது போமா போ அப்படின்னு அக்கா பேசுவாங்க அதே சமயம் அந்த பக்கம் வந்தால அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான் மேடம் ரெண்டு லட்சம் அந்த வக்கீல் கேட்டாரு சரின்னு இப்போ பத்தாவது மூணு லட்சங்கிறாரு என்ன மேடம் அவரு வேற ஏதாவது வக்கீல் கிட்ட நான் மாறிக்கிறேன் மேடம் அப்படின்னு புலம்பிட்டு போறான் இருபதாயிரம் தான் வாங்கினதா அந்த வக்கீல் சொன்னார் அதுக்கு கமிஷனா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாப்ல ஆனா பயபுள்ள மூணு லட்சத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்கு வக்கீல வக்கீலுக்குள்ளேயே எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க இந்த சீரிஸே முழுக்க முழுக்க காமெடி சீரிஸ் தான் ஆனா சிரிப்பு வராது கோர்ட்ல இப்படி இல்லாம நடக்குது அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கும் ஒவ்வொரு வக்கீலும் அங்க வெளியில தெரியுற வக்கீல் ஒரு இருநூறு ரூபா காசுக்காக எவ்வளவு வேலை பாக்குறாங்க தெரியுமா இங்க அந்த பெரிய வக்கீல் கிட்ட அவர் இருக்கிற ஹோட்டலையே அவர் கரெக்டா பாத்ரூம் பக்கம் வரும்போது பாத்ரூம்ல எதாத்தாம ஒண்ணு பேசிட்டு இருப்பான் இவனோட பேரை பத்தி உன் ஆர்டிகல் சூப்பரா இருந்துச்சுப்பான்னு உள்ள இருந்து சிசிய உள்ள கத்திட்டு போவான் ஓ அந்த ஆர்டிகல நீங்க தான் எழுதுனீங்களா சூப்பரா எழுதிருக்கீங்கப்பா நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்கப்பா அப்படி எல்லாம் பேசுவாரு அப்படியே லாவ பத்தி பேசும்போது வக்கீல் வக்கீலாறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது சார் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த பெரியவர் சொன்ன டயலாக்கை விட்டதும் வாங்க உங்ககிட்ட சாப்பிட்டுட்டே பேசலாம் வாங்கன்னு ட்ரிங்க் சாப்பிட கூட்டிட்டே போறாரு ஒன்னா ட்ரிங்க் சாப்பிடுறாங்க சொன்னபடி சிபாரசு கடிதத்தையும் அழகா அங்கேயே எழுதி வாங்கிட்டு வந்தாப்ல பிளான் பண்ணதை கச்சிதமாக நிறைவேற்றிட்டார் அப்புறம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேருந்து வந்தால் அவகிட்ட இதுதான் யதார்த்தம் ஒரு இரநூறுவா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ வக்கீல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதுவும் சட்டப்படி வக்கீல ஃபீஸு கொடுத்து தனக்காக வாதாட சொல்ல முடியாத எவ்வளவோ ஏழைபாளிகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீயாக வக்கீல அரேஞ்ச் பண்ணும் காசே வாங்காமல் வக்கீல் வாதாடணும் ஆனால் அந்த மாதிரி கேஸு மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கு தெரியுமா அந்த மாதிரி கேஸுகளை வக்கீல்கள் மதிக்கிறதே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எல்லாமே புரியுமா அப்படிங்கிறாங்க அந்த அம்மா இந்த அக்கா அதே சமயம் எங்கிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஷாக் ஆன செய்தி இவரை எதிர்த்து டெல்லி பார் கவுன்சில் ஒரு பெரிய மனுஷன் போட்டி போட போறாரா ஏகப்பட்ட பேரோட அவருக்கு நல்ல பழக்கம் உண்டு அவர் போட்டி போட்டா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்சி வாடி போகுது அதே மாதிரி மத்த சிசிய பிள்ளைகளுக்கு எல்லாம் அன்னபோஸ்ட்ல இவர் ஜெயிக்கல அந்த பெரிய ஆளு போட்டி போடுறான் அப்படிங்கிறது தெரிய வருது அது பார்த்தா அதனு இன்னொருத்தவர் இதே கோர்ட்டில் இருக்கிறவர் நானும் எலக்ஷன்ல நிற்கிறேன் கூட சாட்சி கையெழுத்து போட போன மனுஷன் காசு கட்டணும் ரூபா ரெண்டாயிரம் நீட்டி இருக்காங்க மீதி ஆயிரத்தி ஐநூறு ரூபா உயரதிகாரி கொடுத்துருக்கணும் அவர்கிட்ட ஆயிரம் தான் சில்லற இருந்திருக்கு ஆயிரம் ரூபாய் சில்லறையை குடுத்துட்டு ஐநூறு ரூபா மீதி காசு இல்ல அதுக்கு பதிலா நீ ஒரு போட்டியாளரா ஜாயின் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்து போட வந்தவனை வேட்பாளராக்கி அமிச்சு டாப்ல உயரதிகாரி இப்படி எல்லாம் போட்டிக்கு ஆள் வருதுன்னு நம்ம ஹீரோ குழம்பி போறான் உயிரதிகாரியை பார்த்து பேசுறாரு இவர் தான் இங்க அந்த டெல்லி பார் கவுன்சில் எலெக்ஷன்ல நடத்த போறவர் அவருக்கு ஏதோ பழைய ரொம்ப பிடிக்குமா பழைய பாடகர் உசுரா அதனால அந்த பாடல் இருக்கிற ஒன்னு ரெண்டு வரியை காமிச்சு அவரை கரெக்ட் பண்ணுவாப்புல அதே மாதிரி ஆடம்பரமா தாம் தும் கொட்டடிச்சுட்டு வரதெல்லாம் அவருக்கு பிடிக்காதான் அதனாலதான் இவரோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே அமைதியா இருக்க சொல்லிட்டாரு ஆட சொல்ல ஆனா இது தெரியாம ஆப்போசிட் வேட்பாளரோ படு பயங்கரமா தடாலடியா கொட்டு கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறார் இங்க அந்த ஹார்ட்வேர்ட் யூனிவர்சிட்டி அவளுக்கு மொத கேஸ் கிடைக்கணும் ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிறா இன்னைக்கு கோர்ட்ல என்னென்ன கேஸ்லாம் எல்லாம் வரப்போது யாரெல்லாம் வாதாட போறாங்கன்னு ஒரு லிஸ்ட் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டுவாங்க அத அக்கா எடுத்து கொடுக்குறா இவகிட்ட இதுல ஒரு அஞ்சாறு கேஸ்ல ஒரே வக்கீல் வாதாடணும் எல்லாமே ஹெல்ப் பண்ணக்கூடிய கேஸ் ஃப்ரீயா வாதாட வேண்டிய கேஸுங்க அந்த வக்கீலோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையுமே இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறா கால் பண்ணால் போக மாட்டேங்குது உடனே நம்ம மேனேஜர்கிட்ட கேட்க மேனேஜரும் கால் பண்ணி பார்க்குறாரு கால் போகலை எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கிட்ட போய் பேசி ஏதாவது ஒரு கேசை மட்டும் இந்தம்மா வாங்கி இவ வாதாடணும் இதுதான் அவங்களோட பிளான் அந்த ஃப்ரீயா வாதாட வேண்டிய வக்கீலோட மூணு கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஹியரிங் வருது அதுல ஒரு ஆள் இருப்பாப்ல அவரை தேடி பிடிச்சு அப்பா ஆள் கட்டி கட்டிபிடிச்சுக்கிறது உங்க கேஸ பத்தி கொஞ்சம் டீடெயிலா சொல்லுங்களேன் விசாரிக்கிறான் ஏன்னா நிறைய நிறையா இவர் வளர்த்த எருவு மாட்ட ஒரு வண்டி இடிச்சிருச்சான் எருவு மாடு இறந்து போச்சான் இழப்பீடு கேட்டு இவர் அழஞ்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த கேஸ உங்களுக்காக வாதாட வேண்டிய வக்கீல் ரொம்ப பிஸியா இருக்கிறாப்ல ஒரு நாளைக்கு அஞ்சாறு கேஸ அவர் வாடாறாரு ரெண்டு மூணு கோர்ட் அலையிறாரு அவர் என்ன நான் பார்த்தது இல்ல அவர் போன் நம்பர் ஏதாவது லேட்டஸ்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லங்கிறாப்ல மூணு வருஷம் இந்த கேஸுக்காக இவர் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல இதுவரை அந்த வக்கீல் இவருக்காக வந்து வாதாடுனது இல்ல போல சரி ஓகே அவரோட சார்பா நான் இந்த கேஸை வாதாடுறேன் உங்களுக்கு சம்மந்தமான கேட்க இவர் சம்மந்தங்கிறார் ஆனா வக்கீல் சைல இருந்து இந்த மாதிரி கேஸ நான் இவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அதுக்காக அந்த வக்கீல தேடி ஒரு வழியா அட்ரஸ கண்டுபிடிச்சு உள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா வக்கீல் வேலையை பார்ட் மசாஜ் பண்றது பேசியல் பண்றது வெட்டி வர்றதுன்னு சலூன் வேலையா புல் டைம் வேலையாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க பீரோவை திறந்தா எல்லாம் ஃப்ரீ கேஸுங்க மூட்டை மாதிரி அப்படியே கொட்டி கிடக்குது என்ன வே கேஸ் வேணுமோ எடுத்துக்கோ நடத்திக்கோ அனுபவத்தை வாங்கிக்கோ ஆனா ஒரு கேஸுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அவரும் பேரம் பேசுறாரு இவர் ஒன்னும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக எல்லா கேசையும் தனக்கு எடுத்துக்கல சும்மாவே இருக்கிறோமே நம்மளும் நான் கேச நடத்துறமேன்ற தெரியணுன்றதுக்காக சும்மா சும்மா எல்லா கேசையும் ஃப்ரீயா நடத்துறேன் ஃப்ரீயா நடத்துறேன்னு இவர் பேர்ல அசைனாயி இவ்வளவு நிறைச்சி வச்சிருக்காரு ஒரு கேச கூட முடிக்கல இருபதாயிரம் ரூபாய் வேற காசு கேட்கிறேன்

வக்கீல் வேலை தான் எனக்கு பார்ட் டைம் சலூன் கடையில் நல்லா காசு கிடைக்குது ஏதாவது ஆக்சிடென்ட்டாக எடுத்துகிட்டு போறாங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனா உங்களுக்கு கேச கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மேனேஜர் ஒரு ஐடியா பண்ணிங்க பாரு ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தவ இவ இவன் அடிக்கடி உன் கடைக்கு வந்து போனா உனக்கு தானே பெருமை இவ்வளோ அழகான பொண்ணே உன் கடைக்கு வருது ஃபேஷியல் பண்ணுதுன்னா நிறைய கஸ்டமர் உடனே கிடைப்பாங்க யோசிச்சு பாரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம ஏற்றி ஏத்திடுவோம்ல அந்த பையன் என்ன சொல்கிறேன் இங்க பாரு உன் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இங்கே கிராக்கி இல்ல

பொதுவா வக்கீல் அவரோட அவரோட பதவியையும் சின்ன எழுத்துக்கள் தான் எழுதணும்னு சட்டம் சொல்லுதான் ஆனா பெருசா இவரோட பேரு தியாகி தியாகிங்கிற பேரை ரொம்ப பெருசாவும் பிரசிடன்டா இருக்கிற மேட்டரையும் ரொம்ப பெருசா எழுதி பெரிய பேனர் மாதிரி தொங்க விட்டு போர்டு வைக்கத்தான் அலவுடு நீ எப்படி பேனர் வைக்கலாம் அவ்வளவு பெரிய பெரிய எழுத்துக்களை எழுதலாம் இது சட்டப்படி தப்புன்னு அதை விசாரிச்சு தண்டனை இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை போடுறாங்க பார் கவுன்சில் ஆஃப் டெல்லி ஒரு கால் நம்ம ஹீரோ ஜெயிச்சானா இந்த அஞ்சு பேர் மாதிரி இவனும் நடுவில் உட்காந்துக்கலாம் அதுக்கு தான் இப்ப போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா இப்ப வேட்பாளர் இருந்தே வெளியில போயிடுவான் போல தெரியுது சட்டப்படி அது தப்பு பார் கவுன்சில் விசாரிக்கிறது என்னப்பா சொல்றேன்னு ஆனா சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை ரொம்ப சரியா பயன்படுத்த தெரிஞ்சவர் தான் நம்ம ஹீரோ அவர் இப்போ சூப்பரா எப்படி பிளேட்டா மாத்துறாருன்னா இங்க பாருங்க தியாகி அப்படிங்கிறது என் பேரு ஆனா இவரோட முழு பேரு ஏதோ ரவிதி தியாகின்னு ஏதோ வரும் não pá இவங்க தாத்தா எல்லாரோட பேருமே தியாகி தியாகி தான் வரும் குடும்ப பேரு ஆனா அது பேரே கிடையாது அது வந்து ஒரு லோஹோ தியாகிங்கிறது எங்க ஃபிம் நான் ஒரு தனிநபர் இல்ல தியாகிங்கிற பேர்ல ஒரு கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியோட லோகோன்னு சொல்லி ஒரு விட்ட போடுறாப்ல சட்டத்துல வக்கீலோட பேரை எப்படி எழுதணும் எவ்வளவு சின்னதா எழுதணும் எவ்வளவு உயரம் இருக்கணும் எவ்வளவு அகலம் இருக்கணும் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு லோகோ என்ன சைஸ்ல இருக்கணுங்கிறத சட்டம் சொல்லல அதனால அந்த ஓட்டையை பயன்படுத்தி அது பேர் இல்ல லோகோ அப்படின்னு ஒரு பிளேட்டா மாத்தி போட்டுறாருங்க ஆனா அதுவும் தப்புதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் கம்பெனி மேல நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் ஃபைன் போடுங்க நாங்க கட்டிக்கிறோம் பிரச்சனை இல்ல ஆனா ஒரு தனி நபரான ஒரு தனி நபர் வேட்பாளரான ஏன் மேல உங்களால ஆக்சிடன்ஸ் எதுவும் எடுக்க முடியாதுன்னு சேமா குத்து குத்திட்டு போறாப்புல அத்தனை பேரும் அழுந்து போறாங்க சேமா குஷியா ஆட்டம் பாட்டம்னு படிச்சூரா போயிட்டு இருக்குது இந்த பக்கம் ஒரு வழியா அக்காவோட தேவல இவளுக்கு மொதல் கிடைக்குதுங்க போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அக்கா அவங்களோட பாவாடை நாடாவை கொடுத்துருப்பாங்க ஃபைல கட்டிக்கிறதுக்கு தேவைப்படும் இந்தா கட்டிக்கணும் இவளும் ஆவலா அந்த நாடாவை எடுத்து அழகா கட்டுவா போட்டோவெல்லாம் எடுப்பாங்க சரி கேச வாதாடலாமேன்னு போனா அந்த எருமாட்டு கேச இன்னொரு வக்கீல் வாதாடுறதுக்காக பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் வாங்க போகும் கேஸ் கேஸ் அவர் பிடிங்கிறார் என்ன நடக்குது இங்க நான் தானே இந்த கேச வாடணும் அந்த வக்கீல் என்கிட்ட இந்த கேச ஒப்படைச்சிட்டாருன்னு சொல்லும் போது அட போமா யாரோ அந்த வக்கீல் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க அந்த கேஸ்ல कोटों இன்டர்நல்லா விசாரிச்சு கிட்ட இருந்த அத்தனை கேசுகளையும் மத்த வக்கீலுக்கு மாத்தி விட்டுட்டாங்க அப்படித்தான் இந்த எருமாட்டு கேஸ் ஏன் அசைனா இருக்குது அவனை மிரட்டுறதுக்காக இவங்க ஃபைல் ஃபைல் சும்மா பண்ண கடைசில இவளுக்கே ரிவிட் ஆயி வந்து முடிஞ்சிருச்சு இவளோட மொதல் இன்னும் கிடைக்கல சரி அக்கா பண்ண தியாகம் என்னன்னு பார்த்தா இங்க அக்கா ஃபேஷியல் பண்ற அரகறையா ஒரு போட்டோ எடுத்து அவ்வளவு பெருசா சலூன் கடைக்கு முன்னாடி மாட்டிருக்கிறாங்க எல்லாம் வீணா போச்சேன்னு அக்கா வருத்தப்படுது இப்ப நம்ம பாக்குற இந்த கையெல்லாம் உண்மையிலேயே கதை இல்ல நிஜங்க கொஞ்சம் சிரிப்புக்காக பண்ணப் பண்ண போட்றனாலும் உண்மையான நிகழ்வுகளை மையமா வச்சு தான் படத்தை எடுத்துக்கிறாங்க வக்கீல் வேலையை பார்ட் டைமாவும் சலூன் கடை வேலைய ফুল டைமாவும் ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருந்தது நிஜம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோடே உருவாகி இருக்குது அடுத்து பார்த்தா ஒரு நாள் இந்த கோட்ல குரங்குகளோட தொல்லை அதிகமா இருந்தது ஒரு குரங்கு வக்கீல்கிட்ட இருந்த பணப்பைய தூக்கி பணத்தெல்லாம் தூக்கி வீசி எரியுது ஊரே மொத்தமா ஓடி போய் பணத்தை எடுத்துட்டு போட்டி போட்டு பணத்தை எடுக்கிறாங்க என் பணம் போச்சே என் போச்சேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாப்ல இந்த மொத்தம் மூணு நீதிபதிகள் நீதிபதிகள் ஒரு ரெண்டு மூணு பேரையும் உட்கார வச்சு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி ஆகணும்னு வக்கீல் எல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க குரங்கு தொல்லையை சமாளிக்கிறதுக்கு எதாவது ஐடியா கொடுங்கல டீ கடையில ஒரு பையன் எல்லாருக்கும் டீ கொடுத்துக்கிட்டு இருப்பான் அவனுக்கு குரங்கு மாதிரி சிங்க மாதிரி வேஷம் போட்டுவிட்டு இங்க விடுறாங்க லாம் தப்பு இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வேஷம் போட்டு அசிங்கப்படுத்தினா இவனுக்கு யாராவது நாலு பண்ண பொண்ணு இதெல்லாம் தப்புக்கிற அப்படின்னு பேசுறாங்க ஆனா குரங்க விரட்டுறதுக்கு வழி இல்ல இந்த மாதிரி ஒரு சிங்க வேஷம் போட்டு யாராவது சுத்தணும் இல்ல ஒரு நாய்க்கு சிங்க வேஷம் போட்டு விடணும் குரங்குகள் பார்த்து பயந்து ஓடும்னு எங்கேயோ படிச்ச விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா அதை ஜட்ஜுங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல உடனே நம்ம ஹீரோ அனவுன்ஸ் பண்ணிட்டாரு அப்ப நாங்க போறோம் குரங்கு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை அப்படின்ட்டாங்க போச்சா இந்த சமயத்தான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் தன்னோட முதல் கேஸோட வராங்க கேஸ் என்னன்னா ஒரு விவசாயி அவரோட நிலத்தை வச்சு அனமான வச்சு விவசாய கடன் வாங்கி இருக்கிறாரு கடனை கட்ட முடியல இப்ப நிலத்தை ஜப்தி பண்றதுக்காக பேங்க் ஆட்கள் வராங்களா ஏதோ ஒரு மூணு ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு பயிர் எல்லாம் இருக்கு அறுவடை முடியட்டும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு கேட்டு பாக்குறாரு அதுக்கு பேங்க் ஒத்துக்கலையா பயிர் அறுவடை காலம் வர வர அதை அழிக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுறாரு நான் வதாடுறேன் இன்னைக்கே வந்து அவங்க மொத்த பயிரையும் நாசம் பண்ணிட்டு நிலத்தை ஜப்தி பண்ண வந்திருக்கானுங்க எப்படியாவது கொஞ்ச நேரம் நிபாட்டி வைங்க கோர்ட்ல போனதும் ஸ்டே ஆர்டர் வாங்கிடலாம் தடைமனு வாங்கிட்டோம்னா அடுத்து பேங்கால எதுவும் செய்ய முடியாது வேமா போலான்னு வேமா வண்டி ஓட்டிட்டு வராங்க வந்து இங்க வந்து பாத்தா ஸ்ட்ரைக்குன்னு தெரிய வந்து செம காண்டாகிறா உள்ள ஜட்ஜம்மாவும் என்னதான்ப்பா வழின்னு பேசிட்டு இருக்காங்க சிங்க மாதிரி வேஷம் போட்டு நாயோ மனுஷனோ ஆகணும்னு இவங்க பேசுறாங்க ஆனா அதுக்கு இன்னொரு ஜட்ஜையா ஒத்து வல்ல போல தெரியுது இங்க மொத கேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு நான் கண்டிப்பா உள்ள போய் வாதாடுவேன் தடைமனு மனு இந்த அம்மா பேசும் அக்கா விடமாட்டிக்கிறா அதெல்லாம் முடியாது ஸ்ட்ரைக்கு அங்க பாரு ஸ்ட்ரைக் எல்லாம் ஒத்துக்க முடியாது வாதாடவே சொன்ன எல்லா பேருக்கும் நாங்க மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறோம் உனக்கும் மொட்டை அடிச்சு விட்டுருவோம்னு மிரட்டுறாங்க அப்பயும் அடங்க மாட்டேங்கிறா இல்ல இல்ல ஏன் கிளைண்ட் தான் முக்கியம்னு ஆனா கிளைண்டையே தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்காங்க பரவாயில்ல மேடம் ஏற்கனவே அவங்க உள்ள வந்து பயிரை நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு ரெண்டரை ஏக்கர் தான் மிச்சம் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லி பாப்பாரு இல்ல இல்ல மீதி இருக்கிற பயிரையா நான் காப்பாற்ற இந்தம்மா மறுபடியும் போராடும் பிரசிடண்டை பார்க்க வந்தா பிரசிடண்டை பார்க்க முடியல ஜட்ஜையா கிட்ட பேச வந்தா ஜட்ஜையாவே ஸ்ட்ரைக்குங்கிறதுனால கோர்ட்ல கிரிக்கெட் விளாண்டுகிட்டு இருக்கிறாரு மேனேஜர் வந்து தான் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறா அந்த அம்மா மேனேஜர் நாய்க்கு சிங்க வேஷம் புலி வேஷம் போட்டு வரதுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு நாயை கொண்டு வந்து காமிக்கிறார் இந்த மாதிரி செட்டப்பில் உள்ள உலா விடலாமான்ட்டு நாயை கட்டி போட முடியாது வேற டீம் விட முடியாது மனுஷனாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் மனுஷன் சிங்க வேஷம் போட்டுட்டு இப்படி சுற்றணும் ஆனால் அதுக்கு ஜஜ்ஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு பேச்சு குரங்குகளின் அட்டகாசம் ஓயும் வரை எங்கள் ஸ்ட்ரைக்கு ஓயாதுன்னு இந்த பக்கம் அக்கா கத்தை இங்கிட்டு இருந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க எங்களுக்கு கிளைண்ட்டு தான் முக்கியம்னு நம்ம ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கத்தன்னு ஒரே கலவரமாகும் எம்மா விடுமா பாது ஏக்கரை அழிச்சிட்டாங்க மீதி இருக்கிற நிலமாவது நான் உனக்கு காப்பாத்தி கொடுக்குறேன்னு விவசாயி வேணான்னு சொன்னா கூட இந்த பொண்ணு விட மாட்டேங்குது ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுது அந்த பக்கம் அந்த இன்னொரு நீதிபதிக்கு என்ன பிரச்சனை அவர் ஏன் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்ட்டு நம்ம பெரியவர் நல்லவர் இருக்காரில் நல்லவர் அமுச்சு விட்டு விசாரிக்க சொன்னா நல்ல வக்கீலும் போய் விசாரிக்கிறார் அதுக்கு அந்த ஜட்ஜை என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு இப்படி நாலு முழுக்க கோர்ட்டில் சுத்தி தெரியணும்னு சொன்னா இது இவனுக்கு நாம இழக்கிற அநீதி இல்லை நாலு பண்ண இவனை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு சம்மதிப்பாளா இவளை இந்த உலகம் மதிக்குமா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஜட்ஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்பதான் நம்ம நல்லவர் இங்க பாருங்க நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க ஒரு ஆள் பண்ற தொழிலை வச்சு அவனுக்கு பொண்ணு கிடைக்குமா இல்ல அவனை இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படிங்கிறது இல்ல அந்த தொழிலுக்கு நாம எவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ன பதவி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அந்த பணம் பதவியை பொறுத்து தான் அவனுக்கு மரியாதை கிடைக்கிறது ஒரு காலத்துல வக்கீல் தொழில கூட புனிதமா பத்துக்கும் ஒரு இருநூறு எவ்வளவு கேவலமா நம்ம நிலைமை போயிடுச்சு இவனுக்கு ஒரு பதவி கொடுங்க அங்கீகாரம் கொடுங்க மாச சம்பளம் கொடுங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பதவின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இவனுக்கு மரியாதை தானா வரும்னு எடுத்து சொல்ல ஜட்ஜியாவும் ஐடியா நல்லா இருக்கேன்னு யோசிக்கிறார் நம்ம ஜட்ஜிகள் மூணு பேர் வந்து இங்க பாருங்க இவருக்கு சிங்க வேஷம் போட்டு குரங்க விரட்டக்கூடிய அந்த வேலையை கொடுக்கறதுல எங்களுக்கு அப்செக்ஷன் இல்ல அப்செக்ஷன் இல்லை தாராளமாக அதை செய்யட்டும் ஆனால் இவருக்கு நான் ஒரு பதவி கொடுக்குறாங்களா குரங்கு மேனேஜர்னு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க குரங்க மேனேஜ் பண்ணுறவரா அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டுக்குன்னு இவ்வளோ பேரை வேலைக்கு வச்சுக்கலாம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு நிறைய ஃப்ரீ ஹேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி கோர்ட்டு இவரை ஒரு அரசாங்க அதிகாரியாகவும் நியமிக்கிது கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே அவர் வேலை பார்க்கலாம் இப்படியெல்லாம் சொன்னதும் சுற்றி இருந்த வக்கீல்ஸே அதிர்ந்து போகிறாங்க கவர்மெண்ட் ஜாப்பா இப்போ இந்த வேலைக்கு நம்ம போயிருக்கலாம்னு ரெண்டு வக்கீல் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க நம்மலாண்ட் அடஸ் ஸோ பணம் பதவி எல்லாம் கொடுத்ததுனால அவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இப்படி ஒரு ஆளை சுற்றி வர்றதுல ஜட்ஜையாக இப்போ பிரச்சனை இல்லை அப்ஜெக்ஷன் இல்லை இனி குரங்குகள் பிரச்சனை ஒளிஞ்சிருன்னு சொல்லிட்டு எல்லா வேறும் கேஸை வாபஸ் வாங்கி குஷி ஆயிட்டாங்க ஆனால் பை த டைம் இவ்வளோ முடியறதுக்குள்ள விவசாயி எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா நிலத்துல இருந்த மொத்த பயிரையும் நாசம் பண்ணிட்டானுங்க போமா போ அப்படின்னு அசால்ட்டா இப்படி இப்படித்தான் நடக்குங்கிறது எனக்கு தெரியும் நீங்க தான் பாவம் வெகிலியாக இருக்கிறீங்கன்ற வேற அந்த வெஹிலி விவசாயி சொல்கிறார் இங்கே குரங்க வேட்டுறதுல குரங்க விரட்டுறதுல நம்ம மேனேஜரு ரொம்ப தீவிரமா இருக்கிறாப்ல இதோட படமும் இங்க முடியுதுங்க இதுவும் உண்மையான சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுதான் இப்படி குரங்க பிரச்சனை ஒரு கோர்ட்டுக்கு இருந்தது நிஜம் அந்த குரங்க விரட்டுறதுக்காகவே ஒரு அரசாங்க பதவியே உருவாக்கி கொடுத்தது நிஜம் குரங்க பிரச்சனைக்காக வக்கீல்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணதும் நிஜம் அடுத்த எபிசோட்ல பார்த்தா சேம்பர் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் ஹைகோர்ட் வக்கீல் ஒருத்தர் பாப்ல அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு அதை பெரிய விஷயமா தன்னோட ஆபீஸ்ல தொங்க விட்டுருப்பாரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு ஆறு ஏழு கிராமவாசிங்க குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டெவலப்மென்ட் வருதுன்னு சொல்லிட்டு இவங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க இவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க கோர்ட்டு தரப்புல இவரை வக்கீலா போட்டுருக்கு இவரால் சொல்றாப்புல ஆள் ஆளுக்கு குடும்பத்துக்கு மூணு லட்சம் ரூபா வீட்டை காலி பண்ணுங்க என்ன பேசுறாப்ல மூணு லட்சத்துக்கே என்ன அப்படி மாதிரியா பாப்பாங்க சந்தோஷமா தான் பாக்குறாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் நான் கேட்டுருக்கேன் ஆள் ஆளுக்கு அஞ்சு லட்சம்ல சரின்னு வாங்கி கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கணும் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருவேன் மேட்டரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வருவார் இதுல நாம வேற மாதிரி காய் நகர்த்தணும் வரப்போற ஹைகோர்ட் அவங்களுக்கு மட்டும் கொம்பு முளைச்சிருக்கா என்ன ரொம்ப ஓரா பண்றாங்க அவங்களுக்கு பாடம் புகட்டணுங்கிற கூடவே எலெக்ஷன்ல வேற இவர் இருக்காரு இல்லையா டெல்லி பார் கவுன்சில் தலைவராகணும் இல்லையா அதுக்கு அந்த ஹைகோர்ட்டு வக்கீல் கிட்ட டெல்லியில இந்த அசிஸ்டன்ட் வக்கீல்ஸ் அவரோட பேரை கேட்டாலே நல்ல மரியாதையா பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வக்கீல்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சிபாரிசு பண்ணா நல்லா இருக்குமே இவருக்கு ஒரு எண்ணம் அதுக்காக அந்த ஹைகோர்ட் வக்கீலை லாக் பண்றதுக்காக கச்ச போடுறாங்க இந்த பக்கம் அக்கா கிட்ட ஒரு கேஸ் வருதுங்க இதோ ட்ரம் வாசிக்கிறாருல குண்டா இவருக்கு இவரோட அத்தைக்கும் அத்தை இவர் மேல கேஸ் போட்டுருக்கு என்ன கேஸ்னா என்ன பார்த்தாலே பச்சை பச்சையா இவன் திட்டி இருக்கிறான் இவன் மேல மான வழக்கு போட்டிருக்கான் அந்த அம்மா அக்கா கிட்ட கேஸ் வருது இந்த கேஸ நாம வாதாடலான்னு அக்கா முடிவு பண்ணிட்டாங்க சரிப்பா உனக்காக நான் வாதாடுறப்பா என்னப்பா கெட்ட வார்த்தையில திட்டன்னு கேட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வீடியோல போட முடியாத ரேஞ்சுக்கு கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கேன் ஏப்பா அப்படி எல்லாம் திட்டன்னு கேட்கும்போது நான் திட்டல மேடம் நான் வளர்க்கிற கிளி தான் திட்டுச்சுங்கிறாப்புல என்னையா அப்படின்னு சொல்றா ஆமா எஃப்ஐஆர் கிளி மேலதான் போட்டுருக்காங்க இவன் திட்டல கிளிதான் இவன் வளர்க்கிற கிளிதான் மாமியாரை போட்டு செம்ம திட்டு திட்டுது அரசு பண்ணி வச்சுருக்கிறாங்க கூடல இந்த கேஸில் தான் வாதாட போது கிளியை காப்பாற்றணும் இரண்டாம் குற்றவாளியா தான்

போக தெரியும் அந்த பக்கம் அந்த ஹைகோர்ட் வக்கீல் வருவாப்ல பயங்கர கத்தா வருவாப்ல அஞ்சு நிமிஷத்துல கேச முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நினைக்கிறாப்ல மாலை எல்லாம் போட்டு வரவேற்கலாம்னு பார்த்தா அத கூட வேண்டாம்னு ரொம்ப கத்து காட்டிட்டு போவாரு அங்க கோர்ட்ல வந்து வாதாடலாம்னு பார்த்தா ஜட்ஜையாவே இவர் வாதாடுறத தன்னோட சேர்த்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு பாக்குறாரு அவ்வளவு பெரியவாள் காம்பன்சேஷன் கொடுக்குறோம்னு வாதாடுவாரு காம்பன்சேஷன் பத்தாது இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு இந்த பக்கம் நம்ம வக்கீல் வாதாடுறாரு அந்த ஹைகோர்ட் வக்கீல் அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா இவங்க கம்பெனி வாதாடணும் தான் மொட்டையா போட்டிருக்கு கம்பெனி சார்பில் இன்ன வக்கீல் வாதாடுறாருங்கிறத கோர்ட்ல முன்னாடியே சமர்ப்பி பிறப்பிக்கணும் அதான் பண்ணல இது சட்டப்படி தப்பு ஹைகோர்ட்டை மதிக்க தெரிஞ்ச இந்த வக்கீலுக்கு நம்ம கோட்டை கீழ் நீதிமன்றத்தை மதிக்க தெரியலையேன்னு ஏத்தி விடுவாப்புல என்னன்னு தன்னோட சிசிய பிள்ளைகளை தான் கம்பெனி ஆட்களை திரும்ப பார்ப்பாரு ஆனா அந்த வக்கீல்ஸ் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கிற ஆளு திரும்ப பார்ப்பாங்க இது ஒரு சொதப்பல் முத தான் வாதாடுறீங்கன்னு ஒரு மனு போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் வாதாடுவோம் நான் இங்கதான இருக்க போறேன் அப்படின்னு ஜட்ஜையா சொல்றாரு அந்த பக்கம் அந்த கிளி கேஸு கோர்ட்டுக்கு வருது மாமியாரு சார்பா ஒரு வக்கீல் பயங்கரமா வாதாடுறாப்புல கிளி கெட்ட கட்ட வாத்தையெல்லாம் மாமியாரை திட்டுறது நிஜம் ஆனா இதையெல்லாம் யார்கிட்ட கத்துக்குச்சு மருமகிட்ட இருந்தா கத்துக்குச்சு அவன் கெட்ட கெட்ட வாத்தில திட்டி இருக்கிறான் அதையெல்லாம் தான் இது மாமியாரை பாத்தவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது கொலை பண்றவங்களை விட கொலை பண்ண தூண்டுறவங்க மேலதான் தண்டனமா கொடுக்குறோம் அந்த வகையில பார்த்தா கிளியை இப்படி டைன் பண்ண அந்த மருமக பிள்ளைக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு வாதாடுறாப்ல அக்கா இவ்வளவு தீவிரமா இந்த வக்கீல் வாதாடுவார்னு எதிர்பார்க்கல இப்போ என்ன பாயிண்ட எடுத்து சொல்லி மருமகனை காப்பாத்துறது முழிக்கிறாங்க என்ன வாய்தா தானே கேட்க போற கேளு கேளுன்னு வேற அசிங்கப்படுத்துறாரு இவ்வளவு வேற வழி இல்லாம வாய்தா தான் கேட்கறா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கறா லஞ்சுக்கு அப்புறம் வேணா கேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்க சரிங்கிறா லஞ்சுக்கு அப்புறம் கேஸ் அதே சமயம் அந்த பக்கம் லா அண்ட் ஆர்டர்ஸ் தான் எடுபடிகளை அனுப்பிவிட்டு ஒரு ஆட்டோவை மடக்குறாங்க நோட்டரி சைன் போடுறதுக்கு கோர்ட்டுல தான் வக்கீல் இருக்கணுங்கிறது சட்டம் சொல்லுது ஆனா இங்க என்னடான்னா ஒரு நடமாற ஆட்டோல ரோட்டரி சைன் எல்லாம் நான் போட்டு கொடுப்பேன்னு ஒரு வக்கீல சுத்தி திரிகிறார் அவரை பிடிச்சிட்டு எப்பா அந்த கம்பெனி சார்பா நீ தானே ரோட்டரி கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுத்த வாப்பா வாப்பா கோட்டுக்கு வாப்பான்னு அவரை கூப்பிட்டு போறாங்க இந்த மாதிரி ரோட்டரி சைன் வாங்குறதுல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க நடமாற ஒரு ஆட்டோல ரோட்டரி சைன் போடப்படணும்னு சொல்ற ஒரு ஆள் போய் நீங்க ரோட்டரி சைன் வாங்கிருக்கீங்க அதுவும் சட்டப்படி தப்புன்னு சொல்ல அந்த ஹைகோர்ட் வக்கீல திரும்பி பார்ப்பாரு கம்பெனிக்காரங்க அவங்களும் பின்னாடி ஆட்கள் இருக்கிற திரும்பி பார்ப்பாங்க அதுவும் சொதப்பல் சரி ஒழுங்கான ஆள் கிட்ட ரோட்டரி சைன் வாங்குங்க இல்ல நீங்களாவது கழுத்து போடுங்க லஞ்சுக்கு அப்புறம் இங்கதானே இருப்பேன் பாத்துக்கலாம்

அதனால டிலே ஆகிட்டே இருக்குது செம காண்டாகுது அவருக்கு பக்காவா எல்லாத்தையும் பிளான் பண்றது இந்த வக்கீல் கிடையாது பின்னாடி இருக்கிற நம்ம பிரசிடண்ட் தான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கழுத்தை பிடிச்சு தூக்குறாப்ல என்ன தைரியம் தான் என் கூட மோதுவ ஏன்டா அதெல்லாம் பண்றேன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல ஒரு மூணே மூணு ஃபேவர் மட்டும் பண்ணுங்க இன்னைக்கே கேச முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாப்ல மூணு ஃபேவரா கேளுயா என்னையா அந்த மூணு ஃபேவர்னு கேட்டா ஃபேவர் நம்பர் ஒன் அவங்க இழப்பீடு கேட்டாங்கல்ல அதெல்லாம் பத்தாது எட்டு லட்ச ரூபா கொடுக்கணும் ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இந்த வக்கீல ஒத்துக்கிறாப்ல சரி ஆளாளுக்கு எட்டு லட்ச ரூபா இழப்பீடு பெரிய கம்பெனி அது அவங்களை அனுப்பிச்சு போதும் தான் நினைக்குது எட்டு லட்சம் கொடுக்க தயார் ரைட் இரண்டாவது என்ன கேட்டேவர் சொல்லும் சரி ரெண்டாவது ஃபேவர் என்ன அப்படின்னு கேட்டா உங்களோட கம்பெனியில ஏகப்பட்ட வக்கீல் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் நடக்க போற தேர்தலில் எனக்கு ஓட்டு போட சொல்லி ஒரு சிபாரிசு இமெயில் ரெடி பண்ணிருக்கிறேன் இந்த இமெயில நீங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு செகண்டா ஃபேவர் கேட்கறான் அதுக்கும் அவரு சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா பேருக்கும் விட்டுட்டாரு செகண்ட் ஃபேவரும் ஓவர் சரி மூணாவது ஃபேவர் என்னன்னு கேட்டா இது தாங்க ட்விஸ்ட் எல்லாரும் இவர்கிட்ட செல்ஃபி எடுக்க ஆர்வப்படுவாங்க ஆனா நீ ஏன் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு மூணாவது ஃபேவரா கேட்கறாரு நம்மளால பெரிய கெத்து காட்டி உக்காந்துட்டு இருக்க இவர ஆர்வமா செல்பி எடுக்கிற ஒரு போட்டோ என்ன கூத்து போட்டு நம்ம ரைட் இங்க நம்ம அக்காவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு வாதாடா வந்துட்டாங்க இவங்க என்ன பாயிண்டை எடுத்து வச்சு வாதாட முடியும் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க நம்ம சட்டத்துல என்ன சொல்லி ஒரு ஆளை நேருக்கு நேரா இப்படி இப்படி எல்லாம் சொல்லி திட்டுறதுதான் தப்பு அதை எதிர்த்தரப்பு ஆளு கேட்கும் போது அவங்க மனசு வருத்தப்படும் துன்பப்படும் அது தப்பு அந்த தப்புக்கு தண்டனை கேட்கலாம் நஷ்டீடு கேட்கலாம் இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கிறேன் ஒத்துக்குறேன் ஆனா மருமக புள்ள மாமியார அவங்களுக்கு எதிராக வச்சு இது தடவை எங்கேயுமே திட்டினதில்லை திட்டி இந்த அம்மா கேட்டதில்லை சரிதானே அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாப்ல நேருக்கு நேரா திட்டாம சும்மா மனசுல இருக்கிற ஆரங்கத்தை வீட்டுல தனிமையில் இருக்கிற மாப்பிள்ள கொட்டி திட்டுறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அதை கேட்ட இந்த கிளி தப்பு தப்பா அந்த மாமியாரை திட்டுச்சுன்னா அதுக்கு ஏன் கிளைண்ட் என்ன பண்ண முடியும்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க எஸ் நேருக்கு எதிர்த்தரப்பு ஆட்களோட மனசு புண்படும்படி பேசினா தப்பு அதை எதிர்த்தரப்பு ஆட்கள் பார்த்துட்டாங்கன்னா தப்பு ஆனா திட்டாம பின்னாடி திட்டுறது தப்பு இல்ல அப்படின்னு சட்டம் சொல்லுதான் அந்த ஓட்டையை பயன்படுத்தி மருமக புள்ளியை காப்பாத்தி விட்டுறாங்க கெத்து காட்டுறாங்க ஜட்ஜம்மாவும் கூட பரவாயில்ல அக்கா கெத்து காட்டுற அப்படின்னு பாராட்டுறாங்க அந்த பக்கம் கிடைச்ச பணத்தை எல்லாம் செக் போட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரையும் அனுச்சு வைக்கிறாங்க இவங்க அடுத்து அதெல்லாம் இருக்கட்டும் அடுத்து நாங்க எங்க போறது வீடு வாசல் இல்லாம எப்படி நாங்க கஷ்டப்படுறது அப்படி இப்படின்னு சீன போட வக்கீலுக்கு ஆண்டாங்க டேய் என்கிட்டயே உங்க ஆக்டிங்கை போறீங்களா குடுச போடும் போதே அந்த இடம் வேற ஒருத்தர் இடம் தெரிஞ்சுதான் தான் குடிசை போட்டீங்க அப்புறம் நடா அப்படினு சரி விடு அந்த இடத்துக்கு பக்கத்துலயே கவர்மெண்ட் பட்டால ஒரு இடம் இருக்குது அங்க போய் குடிசை போடுங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் வரும் அப்பயும் இழப்பீடு வாங்கி தரேன் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு வெற்றி விட்டுறாப்ல அப்புறம் செல்ஃபி போட்டோவை அவரோட ஆபீஸ்ல மாட்டி விட்டு அழகு பாக்குறாரு நம்ம ஹீரோ இந்த மேட்டர் கூட உண்மையான சம்பவங்களை மயமா வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த மாதிரி ரிக்ஸால ஆட்டோல எல்லாம் ரோட்டரி கையெழுத்து போடுறோம் வாங்கோ வாங்கோன்னு இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட்டை எச்சரிச்சிருந்துருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கள கெட்ட வார்த்தையில ஒரு கிளி திட்டுனதா சொல்லி அந்த கிளியையும் கிளிய வழக்கறங்க மேலையும் கேசு போட்டு கிளிய போலீஸ் தூக்கி கொண்டு போய் கூண்டுல அடைச்சது கிளி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க டெல்லியில இந்த கூத்தம் உண்மையிலேயே நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணிதான் இந்த கரையே எடுத்திருக்கிறாங்க பங்கம்ல அடுத்து நம்ம ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு முத கிடைச்சிருக்குங்க ஒருத்தர் எனக்கு பண்ணி வைங்கன்னு வந்து நிக்கிறான் கல்யாணம் தானே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு ஜாம் ஜாம்னு நடத்திலான்னு இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிளம் மட்டும் தான் வந்திருக்கிறான் பொண்ணு வரல என்னப்பா வரலன்னு கேட்டா பொண்ணு ஜெயில இருக்கிறா ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டவ இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு மாப்பிள்ள வந்து அழுகுறேன் உடனே இவங்களும் ஜெயிலரை போய் பார்த்து பேசுறாங்க ஜெயிலர் அம்மா சட்டப்படி நடக்கிறவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கிறவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் பண்ணுவாங்களாம் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்களாம் இருந்தாலும் இல்லாம லேடிஸ் வந்து ஏற்க போய் அந்த கைதியை பார்த்து பேசுங்க போங்க போங்கன்னு அனுப்பிச்சுடுறாங்க அங்க போய் பார்த்தா அறகுறையா பொண்ணு அலங்காரம் பண்ணி அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது ஏமா அழுகிற கல்யாணத்துக்கு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கிட்ட இப்போ ஏன் ஒத்துக்கலன்னு கேட்டால் இங்க பாருங்கன்னு ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கோயிலை காட்டுது இந்த கோயிலில் ஒரு பூசாரி இருக்கிறாரு இங்க இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா கோயிலுக்கு பின்னாடியே ஒரு சின்ன ரூம் இருக்கும் அந்த ரூம்ல புதுமண தம்பதிகளை விட்டுருவாங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஆனா இப்போ புதுசாக வந்த ஜெயிலரம்மா நேர்மை சட்டம் நியாயம்னு பேசிவிட்டு கல்யாணம் வேணா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணிக்கோ மித்த எதுக்கும் ஒத்துக்க முடியாதுன்னு அந்த ரெண்டு மணி நேரம் நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்புறம் எதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு ஒரே அழுகு இதை ஒன்றும் உடல் தேவைக்காக இந்த அம்மா சொல்லலை உண்மையிலேயே அழுது பதினஞ்சு வருஷம் ஜெயிலில் கிடக்க போகிறதுனா பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் வெளியில போய் ஒரு குழந்தை என்னால் பெற்றுக்க முடியுமா இப்போ வயசு இருக்கும் போதே நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாதான் அந்த குழந்தைக்காக பின்னாடி என்னால் வாழ முடியும் எனக்காக ஒரு குழந்தை வாழும் அதுக்காகத்தான் கேட்குறேன் இப்படி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிட்டதுனால இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு எண்ணம் ஏன் அம்மா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா இங்க கல்யாணம் பண்ணி இங்கேயே கர்ப்பிணி ஆகி குழந்தை பத்த ஒரு வார்டுன்னு ஒன்னு இருக்கு அங்க இருக்கிற அம்மாக்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு கொடுக்கப்படுது குழந்தைக்காக நிறைய ரூல்ஸ் படி நிறைய மேட்டரா அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஜெயிலர் அம்மா ஒரு ஆளுக்குனா செய்ய முடியும் இதே மாதிரி எல்லா பேரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா பட்ஜெட்டுக்கு எங்க போறது ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்றதுக்கு முப்பத்தோரு ரூபா தான் அளவுடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குதான் முப்பத்தி ஒரு குழந்தைகளுக்கு பால் கூட வாங்க முடியாது சட்டப்படி நடக்கிறதுக்கு நான் ரெடி அதனால தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அந்த அம்மா அடம்பிடிச்சிருக்குங்க போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணுங்க அவ்வளவுதான் இருந்துச்சு இவங்களும் வேற ஸ்கெச்சை போட்டு நம்ம பிரசிடண்ட் கிட்ட வேற ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க நம்ம அக்கா பிரசிடண்ட் நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துக்குறான் அதுக்காக போலீசு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு இன்ஸ்பெக்டரும் ஒத்துவார் இவங்க ஏதோ பஞ்சாபி முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவோம் பொண்ணு பஞ்சாபி பொண்ணு பஞ்சாபி மேக்கப் போடணும் மேக்கப்புக்கு மட்டுமே ஒன் அவர் ஆகும்னு டேங்கிட்டு வாங்கிக்கிறாங்க சரின்னு மேக்கப் போடுறதுக்காக இங்கேயே ஒரு ரூமை அரேஞ்ச் பண்ணுறாங்க ரூமுக்குள்ளே மேக்கப் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் மேக்கப்பை முடிக்காமல் அப்படி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எஸ்ஐ வந்து அப்படி திருப்பினா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம அக்காக்கு பொண்ணு எங்கன்னா பக்கத்து ரூமில் ஆல்ரெடி சேஃபாக சிறப்பாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க கடவை தட்டுவாங்க உள்ள ஆட்கள் வெளியில் வர்ற அப்பளம் தெரியல முடியாமல் வெளியில் மாட்டாங்க காத்துருங்கன்னு இவங்க சொல்கிறாங்க சொன்னபடி அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு para na உள்ள இருந்த ரெண்டும் வெளியில வருதுங்க சாந்தி முகூர்த்தம் முடிச்சதுக்கு பின்னாடி தான் அங்கேயே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஜெயலலிதா ஒத்துக்கல இருந்தாலும் அந்த அம்மா எதை நினைச்சு பயந்துச்சோ அது நடந்துருச்சு அடுத்தோம் கர்ப்பிணி இந்த அம்மா குழந்தை பிறக்க போறது கன்ஃபார்ம் போச்சே சாந்திரா ஆனா இந்த டீ பிஸ்கட்டை கொடுப்பாங்க அந்த காசுல துண்டு விழுந்து போச்சே அப்படின்னு எஸ்ஐ புலம்பிக்கிட்டு இருக்க கல்யாணமும் சிறப்பா நடக்க கதை இங்க முடியுதுங்க இதுவும் நிஜத்தின் அடிப்படையில எடுத்திருக்கிற கதை தான் இப்பயும் இந்தியால சில ஜெயில்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இரண்டு மணி நேரம் ஜெயில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும்

எதிரா பயங்கர போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும்னு அப்பா அவனுக்கு தெரியல எதிர்ப்பு வேட்பாளர் இருக்கக்கூடிய டெல்லி கோர்ட்டுக்கு போய் இவங்க பிரச்சாரம் அங்க போனா விட மாட்டேங்கிறாங்க உங்க கோட்டில நீங்க பண்ண போராட்டத்தின் காரணமா ஜட்ஜையா உத்தரவு போட்டாரா இங்க யாரையும் உள்ள விடாதீங்கன்ட்டு தேர்தல் சம்பந்தமா பிரச்சாரம் சம்பந்தமா எதுவும் இங்க நடக்க கூடாதுன்னு ஜட்ஜு உத்தரவு போட்டாரா பிரச்சாரம் பண்ணாம எப்படி என்னால ஓட்டுகள் எடுக்க முடியும் எங்க கோட்ல இருக்கிற எல்லா பேரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா இந்த டெல்லி கோர்ட்ல இருக்கிற எல்லா பேரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல நான் யாரு என்ன இப்ப எப்படி பிரச்சாரம் பண்ண போறேன் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறேங்கிறத பொறுத்து தானா ஓட்டு கிடைக்கும் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னா எப்படின்னு உயிரதையார் கிட்ட போய் நம்ம ஹீரோ முறையிடுறாரு என்ன பண்றது ஜஜையா உத்தரவு எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அவரும் கைவரிச்சிட்றாப்ல இருக்கிற இந்த பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு அம்மா அவங்களும் தேர்தலில் நிற்க போறாங்களா அவங்க தேர்தலில் நின்னா அவங்க லேடியா சோ லேடிஸோட ஓட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் போயிடும்னு நம்ம ஹீரோ வர்த்தப்படுறாரு வேட்பாளர் போட்டியிலிருந்து தன்னை விளக்கிக்க சொல்லி அந்த அம்மா கிட்டே ஏதாவது பேசி ஒரு முடிவீடு நீ தான் உதவி பண்ணணும்னு நம்ம வக்கீலக்கார்ட்ட சொல்லியிருக்கிறாரு அவங்களோட ஜாதி என்னன்னு இவங்களுக்கு தெரியும் அந்த ஜாதி கட்சி தலைவரை போய் நம்ம அக்கா நம்ம ஹார்டுவர் யூனிவர்சிட்டி வந்து பார்க்குறாங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் ஜாதி கட்சி நடத்துறவங்க உங்க ஜாதி பொண்ணு நம்ம தியாகிக்கு எதிராக தேர்தலில் நிற்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் வாபஸ் வாங்கிடுவாங்க எங்களுக்காக வந்து பேசுங்களேன் தியாகி உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கிறார் உங்க கேசெல்லாம் காசே வாங்காம வாதாடுறாரு இல்லையா அப்படி இப்படின்னு பேச சரி நீ வீங்களும் வந்து பேசுறோன்றாங்க இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ண உள்ள விடாத ஒரு கோர்ட்டுக்குள்ள நாம எப்படி போய் பிரச்சாரம் பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா ஜாதி கட்சி தலைவரும் அவரோட புள்ளையும் நம்ம வக்கீல மாட்ட போய் நின்னு வேட்பாளர் மனும நீங்க வாபஸ் வாங்கிடுங்க தேர்தலில் நிக்க வேண்டாம் தியாகி நம்மாலும் அப்படி இப்படின்னு பேசுவாங்க இவளுக்கோ காண்டாகும் இந்த ஜாதி மேல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்ல ஒழுங்காக ஓடி போயிருங்கன்னு மிரட்டுவாங்க ஆனால இவங்க கேட்க மாட்டாங்க உங்க அப்பா நம்பர் கூட உங்க அப்ப கிட்ட பேசுறேன்னுவாங்க எங்க அப்பா இல்லடா செத்து போயிட்டாராங்க சரி உன் புருஷன் நம்பர் கூட புருஷன் கிட்ட பேசிக்கிறேன்றாங்க அவன் புருஷனா வாரத்தை பண்ணி பல வருஷம் ஆச்சுங்கிறாங்க அதனாலதான் இஷ்டத்துக்கு தெரியற நீங்க அடக்க முடியல ஒரு மூக்கு நாங்கள் இது போட்டிருந்தா உனக்கு அறிவு வந்திருக்குன்னுலாம் ஓவரா பேச செருப்பை கழட்டி அடிச்சு வரட்டி விடுறாங்க என்னடா அது இந்த பிளானும் சுதப்பிடிச்சேன்னு அக்கா ரொம்ப வருத்தம் அந்த பக்கம் மறுபடியும் அந்த டெல்லி கோர்ட்டுக்கு கோர்ட் கேஸு சம்மந்தமா ஒளிய வாதாடுவதற்கு ஒளிய வேற எந்த காரணத்தை கொண்டும் நம்மளால உள்ள போக முடியாது பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போலீஸ்காரனுக்கு எதிரான வழக்கு ஒண்ணு பழைய வழக்கு தான் வக்கீல அடிச்சு விட்டாருன்னு கேஸ் அந்த போலீஸுக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வாதாடக்கூடாதுன்னு எல்லா பார் கவுன்சிலும் முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த கேஸ் அங்கே நடக்க போகுது டெல்லி கோர்ட்ல நம்ம ஹீரோ டப்புனு யோசிச்சு நான் அந்த கேஸ் எடுத்து வாதாட போறேன்ட்டு உள்ள போறாருங்க எல்லா பக்கமும் எதிர்ப்பு அவருக்கு முட்டையை விட்டெல்லாம் அடிக்கிறாங்க எப்படி நீ போய் வாதாடலாம் வைக்கலான்னு இருந்தாலும் தலைவர் எல்லாத்தையும் மீறி வாதாடுறதுக்காக அந்த போலீஸ்காரருக்காக இவர் டெல்லி போய் வாதம் பார்த்தா வாதத்துக்கு பிரச்சனை தான் இல்லையா வக்கீல்கள் தரப்புல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு இந்த கோர்ட்ல இருக்கிற வக்கீல கூட எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கங்க இவங்களுக்காக உருப்படியா பாத்ரூம் இருக்குதா ஓய்வுக்கு ஏதாவது ஒரு ரூம் இருக்குதா இல்ல வக்கீல் தாய்மார்களுக்கு பால் கொடுக்க தனியா ஒரு அறையாவது இருக்குதா எதுவுமே இங்க இருக்கிற ஆட்களுக்கு கிடையாது எதுவும் பழைய பார் கவுன்சில் செய்யல அப்படி இப்படின்னு என்னெல்லாம் இவரு பிரச்சாரத்துல பேசணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே இங்க வாதமா எடுத்து வைக்கிறாரு ஒன்னும் புரியல எதிர்த்தரப்பு வேட்பாளருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவன் பிரச்சாரம் பண்றான் அப்படிங்கறதையே புரிஞ்சுக்கிறாரு ஆனா அதுக்குள்ள இவங்க பேம்ப்ளெட்டையே சப்ளை பண்ணிட்டானுங்க எந்த கோர்ட்டுக்குள்ள பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தடுத்தாங்களோ அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வாதம் பண்ற பேர்ல பிரச்சாரம் பண்ணி பேம்ப்ளெட்டை கொடுத்து கெத்து காட்டிட்டு வந்துட்டாப்ல நம்ம தியாகி அதை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் நம்ம அக்கா போன் கால் வருது போன்ல இந்த மாதிரி அம்மா கேள்விப்பட்டேன் பார் கவுன்சில் எல்லா பேரையும் எதிர்த்து பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ்காரருக்காக தனி ஒருவரா இன்னைக்கு கோர்ட்ல போய் வாதாடினாராமே ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் நியூஸ் கிடைச்சிருக்கு ஏற்பட்ட தியாக எதிர்த்து நான் நிக்க போறது இல்ல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல லேடிஸ் ஓட்டும் இவங்களுக்கு தான் கிடைக்க போதுன்னு செம்மா குஷி ஆயிட்டாங்க அடுத்து எலக்ஷனுக்கு களை கட்டுதுங்க அதே சமயம் இந்த பக்கம் ஒரு கிராமத்துல இந்த கோர்ட்டோட சார்பா கிராமத்து மக்களோட பிரச்சனையை ஃப்ரீயா காசு வாங்காம நாங்க தீர்வு கொடுக்குறோம் தேவைப்பட்டா கோர்ட்ல போய் வாதாடுறோம் அப்படின்னு கோர்ட்டு சார்பா ஒரு சின்ன மேடை போட்டு கிராமத்துக்காகன்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு இங்க அங்க ஒரு அப்பாவும் பொண்ணு வராங்க என்னம்மா கம்ப்ளைண்ட்னு கேட்கறாங்க இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம அக்கா பண்ண வேண்டியது அவங்க பிரச்சார வேலையில பிஸியா இருக்கிறதுனால ஹார்வர்டு யுனிவர்சிட்டி டீல் பண்றான் என் பொண்ணை விட்டுவிட்டு புருஷங்காரன் வேற ஒரு கல்யாணம் பண்ண போறான் அத்து விட பாக்குறாங்க நியாயம் சொல்லுங்கன்னு வந்து நிக்கிறாரு ஏமா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது உன் வயசு என்னன்னு கேட்டா பதினேழா இது பதினேழா அப்போ உனக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு வயசு என்னன்னு கேட்டா பதினஞ்சா சட்டப்படியே உங்க கல்யாணம் செல்லாதும்மா பதினஞ்சு வயசுல நீங்க கல்யாணம் பண்ணது செல்லாது பதினேழு வயசுல இப்ப நீங்க அவன் வாகரத்தை கேக்குறான் எங்களை சேர்த்து வந்து கேட்கறது செல்லாது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா படி தெரியுமா ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு தெளிவோட நீ ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டிக்கோ அப்படி அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் இல்ல இல்ல எனக்கு அவன் தான் வேணும் என் புருஷன் தான் வேணும்னு அழுகுது அந்த பக்கம் ஓட்டு எடுப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க ஓட்டு எண்ணிக்கை சைட்ல ஒரு வேட்பாளர் போனார்ல ரெண்டாயிரம் கொடுத்துட்டு பேலன்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு பேசினா அவர் அவரு நாலஞ்சு ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு இவரோட சிசிய பிள்ளையில தவிர ஒருத்தனும் ஓட்டு போல ஆனா ஐநூறு ரூபாய் சில்லறை இல்லையுன்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு ஒருத்த வந்தான்ல கூட வந்தவன் அவன் ஐநூறு ஓட்டு எடுத்திருக்கிறான் எல்லா பேருக்கும் ஆச்சரியம் எப்படிப்பா இது சாத்தியப்படுத்தின போலியா ஓட்டு வாங்கிட்டியான்னு கேட்டா நான் வச்சிருக்கிற வக்கீல் சர்டிஃபிகேட்டே போலி தான் போங்கடா அப்படின்னு ஏதோ உலக விட்டுறாருங்க எல்லா வேற ஆச்சரியம் பாப்பாங்க அடுத்து கவுண்ட் வருது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்கு சம்திங் நம்ம ஹீரோ வாங்குறாரு அடுத்து நம்ம எதிர்த்து வேட்பாளர என்ன போறாங்க ஆனா சும்மா பேருக்கு நீதான் பாக்க போற இல்ல இல்ல நீதான் பாக்க போறேன்னு மாத்தி மாத்தி அவங்க பேசிப்பானுங்க சரி பெட் கட்டுவோம்மா நூறுரூவா பெட்டு நம்ம ஹீரோ எதிர்த்தரப்பு வேட்பாளர் தான் ஜெயிப்பாருன்னு நூறுரூவாவும் ரூபாவும் எதிர்த்தரப்பு வேட்பாளரோ ஹீரோ தான் ஜெய்ப்பாருன்னு சொல்லிவிட்டு உல்டாவா பெட்டு கட்டுறாங்க அடுத்து எதிர்தரப்பு வேட்பாளரோட எண்ணிக்கை பார்த்தா ஒரு இருபத்தி மூணு வாக்கு அதிகமாக வாங்கி எதிர்தரப்பு வேட்பாளரு ஜெயிச்சுட்டாப்ல இந்த பக்கம் சரிமான அந்த குழந்தைய கூட்டி போய் மாப்பிள்ள வீட்டுல போய் பாக்குறாங்க மாப்பிள்ள அப்பன்னா கட்டி வைக்க கூடாது வேற ஒரு பொண்ணு கட்டி வைக்கணும் அப்படி அப்படின்னு பிளான் போட்டு இருக்காரு இவனோ ஏக்கமா பாக்குறான் மொண்டாட்டியே சொல்லி பாக்குறாங்க நீங்க பண்றது தப்பு சின்ன வயசுல நீங்க கல்யாணம் பண்ணதே குழந்தை திருமணம் சட்டப்படி அதுக்கே கல்யாணம் பண்ணி வச்ச ரெண்டு பெத்தவங்களும் உள்ள போக வேண்டியிருக்கும் பாத்துக்கங்கன்னு மிரட்டுறாங்க பொண்ணோட அப்பா கூட நான் ஜெயிலுக்கு போறதுக்கு தயார் தான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்த்தேன் பா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும்லாம் பேசி பாக்குறாரு அப்பையும் அவர் விட மாட்டேங்கிறாப்ல நான் முடிச்சு விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்க போறேன் இப்போ எங்க ஸ்டேட்டஸ் கூடி போச்சுங்கிறாப்ல என்னையா ஸ்டேட்டஸ் கூடி போச்சுன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பீன் வேலை கிடைச்சிருச்சா கவர்மெண்ட் மென்ட் ஆபீசர் ஆயிட்டார்ல அதனால பெரிய இடத்துல நாங்க பொண்ணு பார்க்க போறோம்னு பேசிட்டு இருக்கிறார் இது வேலைக்காக தானே போலீஸ் கிட்ட போய் இவங்க முறையிடுறாங்க அந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் வந்து என்ன பா தோத்துட்டு வருத்தப்படுறியா அதெல்லாம் பிரச்சனை இல்ல இந்த பெட் கட்டினபடி நூறு நான் ஜெய்பெண் பெட் கட்டின இந்த பா நூறு ரூபா நூறு ரூபா கொடுக்குறாரு இவரும் வாங்க வந்தா இங்க எப்படி கொடுக்க முடியும் எல்லாரும் முன்னாடி தான் பெட் கட்டினேன் எல்லாரும் முன்னாடியுமே நான் காசு கொடுக்குறேன் வெளியில வான்னு அசிங்கப்படுத்துவாரு கோவத்துல பல ஆறுனு ஒரு திருப்பி இவர் அடிப்பாரு அதே சமயம் நம்ம சிங்க வந்ததும் ஹீரோ அடி வாங்குறத பாக்காம அவர் வந்து ஒரு அடி பதிலுக்கு அடி வாங்குவாரு அடுத்து நம்ம லா அண்ட் ஆர்டர்ஸ் அவங்க எல்லாம் அடிக்க வருவானுங்க அவங்களே அடிக்கிறாரு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க கடைசியில நம்ம அக்கா கையில கிடைச்ச வச்சு நச்சுன்னு தலையில ஒரு போடு போடுவாங்க ஒரு முறை முறப்பாப்பில் பாருங்க ஒத்தாலா எல்லா வரையும் சமாளிக்கிறாரப்பா ஒரு வழியா அந்த பிரச்சனை அங்கே அதோட முடிஞ்சிருச்சுங்க போலீஸ்ல இருந்து ஒரு ஆள் அமுச்சு வந்து மாப்பிள்ளைய போட்டு பளிர் பளிர் அடிக்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஏன் சார் என் பிள்ளை அடிக்கிறீன்னு கேட்டா பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அன்னைக்கு மட்டும் மூணு தடவை ஜாலியா என்ஜாய் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணும்போது இவனுக்கு வயசு இருபது போல அந்த பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு போக்சோ சட்டம் பாயும் பல வருஷம் ஜெயில கிடைக்க வேண்டியிருக்கும் அப்படி இப்படின்னு போலீஸை வச்சு மிரட்டி பாக்குறாங்க எது போக்சோ சட்டமான இவன் பயந்து போறான் ஆமா ஒன்னையும் பிடிச்சி போடுவான் உன்னையும் அடிப்போம் ஒழுங்கா இந்த முறிச்சு விடுற மேட்டரெல்லாம் இனிமே பேசக்கூடாது இவதா உங்க வீட்டு மருமக ஒழுங்கா வச்சு வாழை கத்துக்கங்கன்னு மிரட்ட மாப்பிள்ளையும் எனக்கு அவ தான் வேணும்னு அடம்பிடிக்கிறான் இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்னு ஜெயிலுக்கு போனோம் இல்ல இந்த பொண்ணை வச்சு வாழணும் இன்னொரு கல்யாணங்கிறது ஆப்ஷன்லேயே கிடையாது அப்புறம் நால பொண்ணு கேஸ் சிலிண்டர் வெடிக்குது அடுப்பு வெடிக்குது மண்ணெண்ணெய் எரியுதுன்னெல்லாம் வரக்கூடாது பொழந்துருவ ராஸ்கல்ல மிரட்டி ஒரு வழியா அந்த குழந்தைய சேர்த்து வச்சிட்டாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் உசுறு குசுராங்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் அந்த நல்ல வருப்பார்ல நம்ம ஹீரோவோட சேம்பர்ல அவர் திட்டார் எல்லாரையும் ஏண்டா உனக்கு என்ன வயசாயிச்சு இன்னும் எவ்வளவு எலக்ஷன் நீ பாக்க போற ஒரு தோல்விய கூட ஒரு தாங்கிக்க முடியலையா அதுவும் வெறும் இருபத்தி மூணு ஓட்டு தான் வித்தியாசம் இப்படி மூர்க்கத்தனமா நடந்துட்டு இருக்கிறீங்க அவர் மட்டும் எஃப்ஐஆர் கொடுத்தாரு உங்க எல்லாராலையும் வக்கீல் வேலையோ பார்க்க முடியாது அப்படின்றாப்ல எல்லாரும் பயப்படுறாங்க அப்ப நம்ம ஹீரோ யாரும் எதுவும் பயப்படாதீங்க இன் கேஸ் போலீஸ் விசாரணை வரைக்கும் போச்சுன்னா நான் சொன்னபடி சொல்லிடுங்க எல்லா தப்பையும் நானே ஏத்துக்கிட்டு நான் ஒரு ஆள் தினம் அனுபவிச்சுக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கல அதுக்குள்ள போன் கால் வருதுங்க அந்த பக்கத்துல ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜையா பேசுறார் கேள்விப்பட்டம் வெறும் இருபத்தி மூணு ஓட்டுல தான் நீங்க தோத்துருக்கீங்களா ஒரு நாகரீகமான தோல்விதான் இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்ல தப்பா எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்ல உங்களை பற்றி நிறைய விசாரித்தோம் புக்கில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் சூப்பரான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க அருமையாக இருந்தது ஹைகோர்ட் வக்கீலையே வாங்கு வாங்கணும் வாங்குனீங்க உங்கள் கோர்ட்டில் வச்சு சிறப்பாக இருந்தது எலெக்ஷனில் நின்று நீங்கள் யாருன்னு வேற ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க சில கேஸுகளை காசு வாங்காமல் நீங்கள் வாதாடி கொடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஜட்ஜு வேலை கொடுக்க போகிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் இருக்கு நீங்கள் விருப்பப்பட்டா இந்த ஜட்ஜு பதவியை நீங்கள் சரி இன்னும் ஏற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து என்ன வேணுமோ வேணுமோ பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் தான் ஆனா நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கீங்கன்னு போன வைக்கிறார் கேட்டு எல்லா பேரும் மிரண்டு போறாங்க இந்த எபிசோடு கூட உண்மையான சம்பவங்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அந்த வக்கீல் ஒருத்தர் போலி வக்கீல் போலியா தான் சர்டிபிகேட் வச்சிருக்காரு ஆனா பார் கவுன்சில் நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாப்ல அதுக்கப்புறம் தான் அவர் சர்டிபிகேட் போலின்னு தெரிய வந்து அவரோட பதவி பறிக்கப்படும் அதை பேஸ் பண்ணி இந்த எபிசோட சும்மா நக்கலா எடுத்திருப்பாங்க அடுத்து இந்த சீரிஸோட கடைசி எபிசோடு கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு வந்துட்டோம் நம்ம ஹீரோ ஏதோ பேசி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுறாரு இங்க ஒரு கேசுங்க ஒரு பொண்ணு கழுத்துல இருந்த சைனா புடுங்க போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி ஒரு மூணு பேரு கடைசியில அந்த பொண்ணை கொண்டுட்டானுங்க இந்த கேஸ்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவா எங்க பார் கவுன்சில் இருந்து யாருமே வாதாட மாட்டோம் வாதாட கூடாதுலாம் பேசியிருக்காங்க பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணுங்கிறதுனால மேட்ரு பெரிய லெவலில் வெளியில் போயிருச்சு இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்காக சீனியர் ஆஃபீஸர் சீனியர் வக்கீல் நம்ம கோர்ட்டில் இருப்பாப்பில் அவரை வாதாடணும்னு நம்ம நண்பர் கேட்டுக்கிறாரு நல்லவர் ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை நடத்துகிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேன் இந்த இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு ஆளா இதுக்கு முன்னாடி ஒரு கெட்டவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டான் தெரியுமா அதே மாதிரி இப்போயும் அந்த கிட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது பண்ணா அப்படின்னு பேசும்போது இன்ஸ்பெக்டர் இல்ல சார் அது பழைய கேஸ் சார் அந்த கேஸ்ல ரெண்டு ரவுடிகளுக்கு நடுவுல பிரச்சனை நான் கையில் கிடையாது ஒரு காசை பார்த்தேன் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டேன் தப்பா ஆனா இந்த கேஸ் அப்படி இல்லைல்ல ஒரு அப்பாவி பண்ண கொண்டு இருக்கிறாங்க மூணு பேர் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் ஃபுல் சப்போர்ட் நான் கொடுக்குறேங்கிறாப்ல சார்ஜ் ஷீட்டை இன்னும் ஃபைல் பண்ணலை ஏன்னா பொதுவாக போலீஸ்காரங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணால் அதில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும் அதை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிச்சுடுவாங்க ஆனால் இப்போ குற்றவாளிகள் கண்டிப்பாக மாட்டணுன்றதுக்காக சார்ஜ் ஷீட்டையே நம்ம வக்கீல்கள் தான் தயாரிக்க போகிறாங்க எப்படியோ சீனியரை சம்மதிக்க வைக்க சீனியர் எனக்கு ஒரு தனி ஆஃபீஸ் வேணும் அப்பதான் பண்ணி கொடுப்பேன் வார் அசோசியட்லாம் வேணும்னு கேட்கிறாரு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம்னு நம்ம நல்லவர் சொல்கிறாப்ல அந்த பக்கம் ஜட்ஜையா போஸ்ட்டை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பாலடைஞ்ச ஒரு ரூமு இவங்களுக்கு ஆபீஸா ஒப்படைக்கிறாங்க சார் இனி இவரும் ஆஃபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் மூணு பேரு பக்கத்தில் இருக்கிற பார்ல போய் குடிச்சிட்டு வந்து தான் அந்த வழி பெரிய பண்ணிருக்கானுங்க சோ குடிச்சுட்டு வண்டி ஓட்டிருக்கணும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் அதையும் சார்ஜ் ஷீட்ல எழுதணும் அதுல ஒருத்தவன் பீடா திருவன் போல பீடா திரு எங்கேயாவது பப்ளிக்கா தான் துப்பி இருப்பாங்க அந்த கேஸையும் போடணும் அப்புறம் அந்த பொண்ணோட உடல்ல இருந்து சம்பந்தப்பட்ட மூணு பேர்ல ரெண்டு பேரோட டிஎன்ஏ கிடைச்சிருக்குல கிடைச்சிருக்கு ரெண்டு பேரை பிடிச்சி உள்ள போட்டுலாம் ஆனா அந்த மூணாவது ஆள் அவனை எப்படி உள்ள தள்ளுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கத்தியால குத்தி இருப்பானுங்க அந்த மர்டர் வெப்பன் அந்த கத்தியும் வந்து இப்போ இவங்கள்ட்ட இல்லை அதனால இவங்க போலியா ஒரு கத்தியை உருவாக்கி அந்த கத்தியில அந்த மூணாவது நம்பரோட எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க போலீஸ்ல தான் இருக்காங்க அந்த மூணாவது நம்பரோட கைரேகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசும்போது இதெல்லாம் போர்ஜரி இப்படி ஒரு ஆதாரத்தை நாம ரெடி பண்ணி திணிக்கக்கூடாது அந்த மூணாவது ஆளு நிரபராதியா இருந்தா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு கோவமா நம்ம ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கிளம்பி வரேன் வெளில வந்தா ஒரு அம்மா ஒரு சின்ன பையன் கூட வந்து ஒரு கேசுமா நீங்கள் கொஞ்சம் எடுக்கிறீங்களாமா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் அந்த மூணாவது நபர் நம்ம பேசுறோம்ல அவரோட பையன் சம்பவத்தனைக்கு ராத்திரி கத்தியோட அந்த மூணாவது நபர் வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்பா வந்து தான் கொலை பண்ணிருக்கிறான்றதுக்கு கன்ஃபார்ம் குத்தி இருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் அவன் நல்லவே இல்லை இதை நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் அந்த மூணாவது நபரோட அந்த கத்தியை வச்சுட்டு சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு வெளியில் போனவனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அந்த கத்தியை எடுத்து அப்பா மாட்டிக்க கூடாதுன்னு கத்திய நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் பையன் இது சட்டப்படி இந்த இந்தாங்க கத்திய கூட நான் குடுத்துறேன் அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை வாங்கி கொடுங்க ஆ என் பேராண்டியை மட்டும் விட்டுருங்க அப்படின்னா அந்த அம்மா கதறது சின்ன பையன் பேராண்டி சரியா ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க போங்கன்னு கத்தியை மட்டும் இந்த பொண்ணு வாங்கிட்டு அந்த பக்கம் போர் ஜரியா நீங்க ஒன்னு ரெடி பண்ண வேண்டாம் இந்த கத்தி எப்படி எனக்கு கிடைச்சதெல்லாம் கேட்காதீங்க கேக்காதீங்க ஆனா இந்த கத்திய வச்சுதான் அந்த பொண்ணா குத்திருக்கிறான் அந்த மூணாவது நபர் என்ன வேணாலும் தண்டனை வாங்கி கொடுங்க இந்த அங்கன்னு குடுத்துற இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஏமா இப்ப மட்டும் எங்கம்மா போச்சுவோ நீதி நேரமா நியாயம்லாம் இந்த கத்தியில இந்த கைரேகையை யாரோ ஒருத்தர் அழிச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்தணும் நீ பாக்குற எல்லா நேரமும் எல்லா வக்கீலும் சட்டத்தின்படியே நடந்துட முடியாது புரிஞ்சுக்கொண்டு சீனியர் ஒரு அட்வைஸ் போடுறாரு அப்புறம் நம்ம கிளம்புற சமயம் ஒரு நிமிஷம் இருமா பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாரு இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜ்ஜையாக கிட்ட போய் நம்ம ஹீரோ விசாரிப்பான் என்னம்மா இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க ஜட்ஜிங் போஸ்ட்டை நான் வாங்கிக்கலாமா ஜட்ஜா இல்லாமான்னு கேட்டா நான் பொலப்பு சார் வேண்டாம் சார்னு அந்த ஜட்ஜையா சொல்றாரு ஒரு டிராஃபிக் சிக்னல்ல லைசன்ஸ் இல்லாமையோ சிக்னல்ல நிற்காமையோ ஒரு ஆள் போய் மாட்டிக்கிட்டா கூட எங்க அப்பா எம்எல்ஏன்னு சொல்லுவான் எங்க அப்பா மினிஸ்டர்னு சொல்லுவான் என் சொந்தக்காரர் போலீஸ் போலீஸ்ட் இருக்காருன்னு சொல்லுவான் ஆனால் எவனாவது என் சொந்தக்காரர் ஜட்ஜுன்னு சொல்லி பாத்துருக்கிறியா அவ்வளவுதான் எங்க புலப்பெல்லாம் தேவை வேலை இப்பதான் எங்களை விட நல்லா மூணு மடங்கு சம்பாதிக்கிறேன் இல்ல அப்புறம் என்ன அப்படிங்கிற பேசி வேண்டாங்கிற சரி நான் இந்த போஸ்டிங்கை ஏத்துக்கலன்னு சொல்றதுக்காக டெல்லிக்கு வரும் போனா அங்கே இருத்தாப்புல நம்ம ஜட்ஜ் வருவாங்க அவங்களுக்கு இன்னும் ஹயர் போஸ்டிங் போட்டு ஹை ஹைகோர்ட்ல ஜட்ஜ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா ரெண்டு பேருக்கு ஒரே நாள சூப்பரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா நான் இந்த ஜட்ஜ் போஸ்டிங் வேண்டாம்னு சொல்ல போறேன் ஜட்ஜ் போஸ்டிங் எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது ஏன் வேண்டாம் அவரெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்காதங்கிறாங்க இல்ல நிஜமாவே ஜட்ஜ் போஸ்டிங்ல ஒரு கிக்கே இல்ல அப்படின்னு சொல்லுவான் கிக்கு வேணுமா ஒரு நாளைக்கு இருபது தடவைக்கு மேலேயாவது நான் அந்த கிக்கை ஃபீல் பண்றேன் வா காட்டுறேன்னு அங்க கோர்ட்ல ஏதோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கோம் அங்க போய் உட்காந்துடுறாங்க அங்க பாருன்னு பாக்குறாங்க எல்லா வக்கீல்களும் யாரோ யாரோ பாக்குறாங்க யாரோட மேல அவங்க பார்வை இருக்குன்னு ஜட்ஜ் மேல இருக்குங்கிறாப்ல கரெக்ட் ஆனா ஜட்ஜோட பார்வை யார் மேல இருக்குன்னு பாருங்க கேட்டா யாரையுமே அவர் பாக்கல கரெக்ட் ஆனா உத்து ஜட்ஜ பாத்துக்கிட்டே இருக்கிறார் பாத்துக்கிட்டே இருக்கும்போது குற்றவாளி கூண்டல் இருக்கிறாப்ல இல்ல அவர் நிரபராதின்னு அவருக்கு விடுதலை கொடுக்கலாம் இல்ல குறைந்தபட்ச தண்டனையா கொடுத்து ஐயோ பாமேன்னு விடலாம் இல்ல உண்மையிலேயே அவர் குற்றவாளியா இருந்தா தண்டனையும் கொடுக்கலாம் எல்லா டைமும் குற்றவாளிகள் மட்டும் இங்க கோர்ட்டுக்கு வரது இல்லை நிறைய நிரபராதிகள் மேலையும் கேஸ் விளத்தான் செய்து எல்ல அந்த வக்கீல்களோட பார்வையெல்லாம் மெஷின் பார்வையா இருக்கும் ஜட்ஜையாவோட பார்வையும் அவங்க மேல வேண்டா வெறுப்பான பார்வையா தான் இருக்கும் ஆனா நல்லா குற்றம் சுமத்தப்பட்ட அவனோட முகத்தை பாருன்னு சொல்லும்போது குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தவன் கண்கள்ல கண்ணீரோட தன் வாழ்க்கையவே தீர்மானிக்க போற அந்த ஜட்ஜையாவை கடவுள் மாதிரி ஒரு பார்வை பார்ப்பான் அந்த பார்வையில ஒரு கிக் இருக்குது தினமும் ஒரு முப்பது கே சா நாங்க விசாரிப்போம் நம்மள கடவுள் மாதிரி பாக்குறாங்கள ஒரு பார்வை அந்த பார்வையில இருக்கிற கிக்கை விட உனக்கு இந்த உலகத்துல எங்க போனாலும் எந்த கிக்குமே கிடைக்காது ஒருத்தர் இருக்காரு தாராளமா போஸ்டிங்க அக்சப்ட் பண்ணிக்கன்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க இவரும் சரி நல்லதுன்னு அந்த முடிவு எடுக்கிற அந்த பக்கம் பார்த்தா அடிக்கடி ஒருத்தர் நம்ம சீனியரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாப்ல சார் சார்னு இப்போ அவரை பாரு சீனியர் சொல்றாரு காதை கொடைஞ்சு குடுறதுதான் இவனோட வேலையே மத்தவங்க காதுல இருக்கிற அழுக்கு தான் வேலை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலவரத்துல அந்த காது குடையிறவரோட வீடு போயிடுச்சு நஷ்ட கேட்டுதான் இருபது வருஷமா அலையிறாராம் ஆனா நமக்கு இருக்கிற பரபரப்பு அது இதுல இந்த மாதிரி கேஸுகளை நாங்க மோஸ்ட்லி வாய்தா வாங்கி அப்படியே தள்ளி 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 இருபது வருஷம் ஆயிப்போச்சு ஸ்டார்டிங்ல இவ மேல அந்த இறக்கம் இருந்தது ஆனா இப்போ இவனை கண்டாலே ஒரு வெறுப்பு தான் வருது ஆனாலும் அப்புறவா அப்புறம் சொல்லும்போது சலிக்காம அடுத்தடுத்த வாய்தாக்க வந்துகிட்டே இருப்பான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பான் ஏண்டா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா நீங்க சாப்பிட ஐயா அப்படின்னு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம கிடப்பான் இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது இவங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருக்கிறோம்னு எனக்கே வருத்தமா இருக்குது இந்தா ஒரு கேஸுக்காகத்தானே இத்தனை வருஷம் நீ அழைஞ்சிட்டு இருக்கிற இந்த கேஸுன்னு இந்த கேஸ நம்ம ஹீரோயின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டா இவருக்கு ஒன்னால நீதியை வாங்கி கொடுக்க முடியும் முயற்சி செய்ய அப்படின்னு கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஓடி போய் காது கூட இருந்த மனுஷனை கட்டி பிடிக்கிறாங்க அவர் அதிர்ந்து போறார் ஒரு வழியா இவங்களுக்கும் அந்த மொதல் கேஸ் கிடைச்சிருச்சுங்க அந்த பக்கம் பேசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ நம்ம அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சாம்பருக்கு தானே ஆசைப்பட்ட இந்த சாம்பர்ல நீ இருந்துக்கலான்னு சொன்னதும் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சாம்பரா நான் நினைச்சு கூட பாக்கல உங்க போஸ்டிங்கா அப்படின்னு அதிர்ந்து போவா ரொம்ப பேராசைப்படாத நம்ம நல்லவர் இருக்கிறாருல அவரு ஏன் சேர்ல உட்காருவார் அவர் இடத்துல நீ உட்காந்துக்கலான்னு சொன்னதும் ஆஹா ஆஹா ஏசி வருது ஏசிக்கு நேரம் நான் உட்கார போறேன் ஏசில உட்கார போறேன்னு ரொம்ப குஷியாயிர நம்ம நல்லவருக்கு தான் இந்த கோர்ட்டோட பார் கவுன்சில் தலைவர் இவர் விட்டு கொடுக்க போறாரு அப்புறம் இருப்பாங்க இல்ல அவங்கள அசோசியேட்ஸா இப்போ ப்ரோமோட் பண்றாரு அவங்களுக்கு கீழே ரெண்டு பேரை எறுபடியாக வச்சுக்கலாம் போல எல்லாம் பண்ணுறியா எனக்கு யா அப்படின்னு ஃப்ரெண்டு அந்த சிங்கி கேட்பாப்பில் பார் கவுன்சிலில் ஒரு முக்கியமான பொறுப்பை நம்ம சிங்கிக்கு கொடுத்துறாப்ல நம்ம ஹீரோ அவனும் சந்தோஷப்படுறான் இந்த சாம்பரை யார் கொடுக்குறாப்புல நம்ம நல்லவருக்கு நல்லவருந்து சந்தோஷப்படுறாரு ஆக மொத்தம் எல்லாரையும் திருப்திப்படுத்தி விட்டு ஜட்ஜு போஸ்டிங்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறாப்புல நம்ம நல்லவர் தான் ஹீரோக்கு ஃபைனலாக இந்த முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அட்வைஸை போட்டிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா வக்கீலா இருக்கும்போது நம்ம குற்றவாளிகளுக்காக வாதாடி இருப்போம் குற்றவாளிகளை சில சமயம் நம்ம ஜெயிக்கவும் வச்சிருப்போம் எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்த பிறகு நீ ஒரு மறுபிற பிறவி எடுப்ப அந்த பிறவியில உனக்கு தப்பு பண்ண தோணவே தோணாது கிரிமினல் லாயர்ஸ் பண்ற எல்லா கிரிமினல் வேலையும் உனக்கு தெரியும் நீ நினைச்சா ஒரு மிகச்சிறந்த ஜட்ஜியாவா இருக்க முடியும்னு சொல்லி ஒரு வழியா ஜட்ஜு போஸ்டிங் அக்செப்ட் பண்ண சொல்ல இவரும் சரின்னு சொல்லி மேலிடத்துல சொல்லிருப்பாரு ஹைகோர்ட்ல இருந்து வந்து அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க இனிமே நம்ம ஹீரோ ஜட்ஜியா மைலாட் எல்லா மரியாதையாக கூப்பிட வேண்டியவர் கையெழுத்து போட்ட அடுத்த கணம் இதுவரைக்கும் நம்ம நல்லவரை நின்னு நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க தான் இருப்பார் இப்பதான் அப்படி ஊனி எந்திரிச்சு நம்ம ஹீரோக்கு மரியாதை செலுச்சாடுங்கிற அத்தனை பேரும் குனிஞ்சு மை லாட் மை மரியாதை கொடுக்கறாங்க கிக்கு கிக்குன்னு கேட்டானே இதுவரை பார்க்காத ஒரு கிக்கை இந்த தடவை நம்ம ஹீரோ பார்த்துருக்கிறார் ஒரு சிறந்த ஜட்ஜா இருப்பாருன்னு நம்பலாம் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்க அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா மூணு பேர் கொலை பண்ணாங்க இல்ல மூணு பேருக்கும் ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு சின்ன சின்ன கேசுகள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல வேணா கொஞ்சம் முன்ன பண்ண காசு வாங்கிட்டு போலீஸோ வக்கீலோ முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா ரொம்ப சிவியரான கேஸா அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா அத்தனை பேரும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் பாப்பாங்கிற மாதிரி சொல்லி கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க அடுத்த கதையில பாப்போம் தேங்க்யூ